அதே மாதிரி வந்து இந்த ரமலான் மாதத்தில் வந்து நோன்பு வந்து அதிகமான மக்கள் வந்து வைக்கிறாங்க, எல்லா சமூக மக்களுக்கும் தெரியுது. ரமலான் முடிந்ததுக்கு பிறகு வந்து ஆர் நோன்புன்னு சொல்லி வைக்கிறாங்க, அது சில பேர் சில மக்கள் மட்டும் வைக்கிறாங்க. அது எப்படி கண்டிப்பாக வச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிலவுது. ஆர் நோன்பு என்பது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வலியுறுத்துகிற ஒரு நோன்பு. எதுக்கு வலியுறுத்துகிறாங்கன்னு கேட்டால், ரமலான் வந்து 30 நோன்பு வைக்கிறோம், 29 இல்லை 30 வைக்கலாம், 30 கணக்கு வச்சுக்கிடுவோம். எல்லா வணக்கங்களுமே ரசூலுல்லாஹ் காரணத்தை சொல்கிறாங்க, எல்லா வணக்கங்களுமே 1:10 என்ற அடிப்படையில் அல்லாட்ட கூலி கிடைக்கும். 30 நோன்பு வச்சிங்கன்னா அது 10 பிறக்குங்க, 300 நோன்பு ஆகிடுச்சு. அப்போ இன்னொரு 6 நோன்பு வச்சுன்னு வைங்களா, ஒரு 60,000, 360 ஒரு வருஷமாகிடுச்சு ஏறக்குறைய. பிறை கணக்குப்படி அவ்வளோதானே வரும், 355, 60 தான் வரும். அப்போ ஒரு வருஷ நோன்பு நன்மை கிடைக்கணும் என்பதற்காக தான் 30 நோன்பு கடமையாகிடுச்சு. மேற்கொண்டு ஒரு 6 நோன்பு வச்சிக்கணும்னா 36 நோன்பு, 36 × 10 360, 360 நோன்பு வச்சு வருஷம் பூரா நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும். இந்த ஒரு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி நன்மையை பெருக்கி தருவதற்காக வேண்டி இந்த 6 நோன்பு வைக்க சொல்கிறாங்க. இந்த 6 நோன்பு என்பதை வந்து செவ்வாள் மாதத்தில் வைக்கணும், அந்த செவ்வாலில் தான் வைக்கணும். இந்த 6 நோன்பு என்பது வந்து எப்படி ரமலானில் இந்த நோன்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி 6 நோன்பு இப்போ வைக்கணும்னு கேட்டால் செவ்வாலில் வைக்கணும். செவ்வாலில் வந்து பெருநாளுக்கு முடிஞ்சு வரத்து கண்டினியூவாக தான் வைக்கணுமானா அப்படி கிடையாது. அது மாதவிடாய் நேரத்தில் இருப்பாங்க, அவங்க அந்த 6 நோன்பில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அவங்களுக்கு எப்போ அந்த செவ்வாலில் வைக்க வாய்ப்பு இருக்கோ வச்சுக்கிற வேண்டியது. இப்போ ரமலான் முடிஞ்சிடும், செவ்வால் பிறை 1 வைக்கக்கூடாது, ஹராமு பெருநாள் அன்றைக்கி வைக்கக்கூடாது. செவ்வாள் 2 இருந்து என்ன செய்யலாம், கடைசி வரைக்கும் ஒரு 6 நாள் நோன்பு வைத்து விட்டோம்னு சொன்னால் 2-3 வைக்கலாம், அல்லது செவ்வாள் 5 கூட வைக்கலாம். நோக்கம் என்னென்னா 1:10 தான் அங்கே நோக்கம். 1:10 நன்மையை பெறுவது நோக்கம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டதுனால நீங்கள் அந்த செவ்வாள் மாதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு 6 நாள் என்ன செய்யணும், அதை தொடர்ச்சியாக நோன்பு வச்சுட்டோம் என்று சொன்னால், தொடர்ச்சின்னா அந்த மார்க்கப்படி இந்த மாதம் விட இந்த மாதிரி விடுபடக்கூடிய நேரம் வந்து விட்டுற வேண்டியது. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டினியூவாக வச்சுட்டோம் என்று சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு அந்த வருஷம் பூரா நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும்னு ஆர்வம் மூட்டியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, வைக்கலாம். சிறந்தது வைக்கலைன்னு சொன்னாலும் ரமலானில் நோன்பு வைக்கிட்டு நல்லா கேள்வி கேட்பான், 6 நோன்பு வைக்கிற நல்லா கேள்வி கேட்க மாட்டான், அதை விளங்கிக்கிற வேண்டியது.